நேற்று இரவு மாலை மாநகராட்சியில் பத்திரிகையாளர் சந்திக்க போது 15 மானிட்டரிங் ஆபீசர், 15 ஜோனல் மானிட்டரிங் ஆபீசர், ஜோனல் ஆபீசர், எங்களுடைய அதிகாரிகள் எல்லாம் கலந்து பேசி எந்த இடத்தில் இன்னும் தண்ணீர் தேங்காமல் தண்ணி தேங்கி இருக்கிறது போது 19 இடங்கள் அவர்கள் சொன்னார்கள். அந்த 19 இடங்களும் இன்று மாலைக்குள்ளாக முழுமையாக சரி செய்து விடுவோம். அந்த மாஸ் லேண்ட்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு, அங்கே தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே எந்தெந்த இடத்துல தண்ணி பாதிச்சிருக்கோ எல்லாமே கணக்கெடுத்துருக்கோம். அடுத்த தடவை பாதிக்காத அளவுக்கு திட்டங்களை போட சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த வேலையும் சைமல்டேஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட எம்எம்டிஏ காலனி இந்த இடத்துல ரொம்ப பாதிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த தண்ணியை கொண்டு போகிறதுக்கு வாய்க்கால் போடுற வேலையும் பார்க்குறோம். எனவே இப்போ எங்களுடைய முழு மூச்சும் தண்ணிலாம் வடிஞ்சிருச்சு. குப்பை அள்ளுற வேலையில் முழு மூச்சு முதலமைச்சர் என்ன சொன்னால் எல்லா இடத்துலையும் குப்பையில் அள்ளி முடிச்சுட்டு சொல்லிட்டாங்க. குப்பையில் அள்ளுறதோட ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் எல்லாம் வந்து இப்போ டேமேஜ் ஆனது. ஸ்ட்ரீட் லைட் பூரா இன்றைக்கி எல்லாத்தையும் போட சொல்லி சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ லைட் எரியல அப்படிங்கிறத. ஸ்கூல் வந்து நாளைக்கு திறக்க போகிறாங்க திங்கக்கிழமை. 6 ஸ்கூலில் மட்டும் தண்ணி ஊறுது, பாக்கி எல்லா ஸ்கூலையும் திறந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். அந்த 6 ஸ்கூலையும் சரி பண்ண சொல்லியிருக்கோம். எனவே கழிவறை, தண்ணி அகற்றுறது, பள்ளிக்கூடம், லைட் எரியறது, எந்தெந்த இடம் அதிகமாக பாதிச்சிருக்கோ அந்த இடத்துல அரிசி வழங்குறது, பால் வழங்குறது எல்லாமே கொடுத்துருக்கோம். அதை காட்டில் நம்முடைய முதலமைச்சர் நேற்று ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் நிதி ஒதுக்கி ஒரு பெரிய அளவில் அறிவிச்சிருக்காங்க. எனவே மக்களுக்கு தேவையானது இந்த அரசு உடனுக்குடன் செய்து கொண்டு இருக்கிறது. அது வந்து நல்லா க்ளீனாக இருந்துச்சு. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 2 இடத்துல அந்த இடத்துல தண்ணி வடிக்கவே முடியாது. பெரும்பாக்கத்துலேருந்து வர தண்ணி 3 வீதியில் நிற்கிது, 5 அடி தண்ணி நிற்கிது. அது இன்னும் 2 நாள் ஆகும். அது ஒரு இடத்த தவிர பாக்கி எல்லா இடமும் க்ளீன் ஆகிடும். அந்த 6 ஸ்கூல் இருக்கிற இடமும் ஏரிக்கரையில் இருக்கு, தண்ணி ஊறுது. மேலே இருந்தால் எல்லா ஸ்கூல்லையும் 35 ஸ்கூலில் தண்ணி ஏறி இறங்கினா சேர் இருந்தது, சேரெல்லாம் வலிச்சு எடுத்துட்டான். அந்த எல்லா இடமும் சுத்தம் பண்ணிட்டான். இந்த 6 இடத்துக்கு மாற்று இடம் ஏற்பாடு பண்ண சொல்லிட்டான். எல்லா இது Thank you.